ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திஸ் ஃபோட்டோ பக்கெட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பீரியட்ஸை பற்றினது தான். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், ஒரு ஃபெஸ்டிவல் டைம், இல்லை நம்ம வீட்லேயே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போகிறோம் அப்படின்னா லேடிஸ் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், ஐயோ அந்த டேட் வந்து நமக்கு பீரியட் டேட் அப்போது வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு ட்ராவலிங் போகிறோன்ற பட்சத்தில் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒருத்தவங்களோட கல்யாணம், வேதம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிப்போம், எப்படா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவோம் இல்லையா. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், வழக்கம் போல் டேப்லெட் வாங்கி எடுத்து போட்டுருவோம். சரிங்களா, நான் இது வரைக்கும் டேப்லெட்லாம் போட்டது கிடையாது. எனக்கு இந்த தடவை வந்து நான் ஒடிசாக்கு போகிற பிளான் இருந்ததுனால பீரியட்ஸ் ஆயிராமல் இருக்கணும்னு பயங்கர ஒரு டென்ஷன் எனக்கு. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எல்லோரும் சொன்ன டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான். டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்னா, நாளைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போதுனா நீங்கள் இன்றைக்கி போடணும். இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு வராமல் இருக்கும், நாளைக்கு போட்டிங்கன்னா நாளை கழிச்சு வராமல் இருக்கும். ஸோ அது மாதிரி தள்ளி தள்ளி போகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு 3 to 5 days வரைக்கும் பீரியட்ஸ் ஆகுங்க. 5 நாள்னால் நீங்கள் 5 நாள் மாத்திரை போடணும், 3 நாள்னால் 3 நாள் மாத்திரை போடணும். போடுறது பிரச்சனை இல்லை, அந்த மாத்திரை போடுறது இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் காட்டாது. ஆனால் வயசாக ஆக கண்டிப்பாக அதில் பெரிய ஒரு இம்பேக்ட் காட்டுங்க. உங்களுக்கு கர்ப்பப்பையில் வேறு மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். எதுக்கு தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்கிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுராகவே எப்படி வந்து பீரியட்ஸை தள்ளி போடாமல் முன்னாடி வர வச்சிடலாம், முன்கூட்டியே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு சாமியை போய் பார்த்துடலாம் அப்படின்ற பிளானு. ஸோ முன்னாடியே வரணும் அப்படின்னா அதுக்கான திங்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்வீட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஹல்வா சாப்பிட்டேன், அப்புறம் வந்துட்டு எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டேன். இன்னும் பப்பாயா சாப்பிட்லாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணியும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆக கிடையாது. ஸோ உடனே பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போது வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான, ரொம்ப முக்கியமான ஒரு டிப் நான் சொல்கிறேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கடுகு தான் எடுத்தாகணும். ஸோ இதில் நிறைய ஹீட் இருக்கும் இல்லைங்களா, ஹீட்டான பொருள் தானே. ஸோ அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸை வரவழைச்சிரும். சொல்கிறத விட செய்து காட்டினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கடுகு எடுத்திருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து கடாய் ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துருங்க. ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் தான் போட்டிருக்கேன், நிறைய போடலாம் ஏன்னா அது கசப்பாக இருக்கும் அதனால். ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணிடுங்க. எண்ணெயெல்லாம் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அது வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த வெடித்து இதாகும்போது எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருங்க, கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம். வேறு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, வேறு எதுவும் சேர்க்கவும் போகிறதில்ல. அது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக வேணுமா, ஃபைன் பவுடராக வேணுமா, இல்லை குறுகுறன்னு இருந்தால் போதுமானா கிடையாது, உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதை பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 வாய் சாதம்னு வச்சுக்கோங்க. அந்த சாதத்தில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துருங்க, நல்லாவே கலந்துருங்க. இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடணும். இதை ரொம்ப கசப்பாக இருக்கும், வாயில் வச்சிங்கன்னா குமட்டிட்டு வரும், உங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் ஆகும். அது வேறு வழி இல்லை, உங்களுக்கு அது கொஞ்சம் குறையணும்னு நினச்சிங்கன்னா நெல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி எடுத்து வாயில் போட்டு முழுங்கிற வேண்டியது தான். ஒரு 4-5 வாய் வரும்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்ருங்க. நான் இது மதியம் செஞ்சேங்க, செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும்போது படுத்தாச்சு. எனக்கு நார்மலாக ஓகே இது பீரியட்ஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, ஏன்னா குறுக்கு வலிக்கும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, வயிறெல்லாம் வலிக்கும். பட் கிராம்ப் மாதிரி பெயின் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகாது போல் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துட்டேன். பட் அடுத்த நாள் மார்னிங் பீரியட்ஸ் ஆச்சு, அர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது. ஸோ எனக்கு என்னவோ அது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த ஒரு பொருள் இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சத்தியமாக நினைக்கல. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒடிசா கிளம்புற நாள். ஸோ அந்த டே ஃபுல்லாக பீரியட்ஸு, அதுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரெயினில் ஃபுல்லாக ஒரு நாள் எங்களுக்கு ட்ராவல் ஆகும் இங்கேருந்து ஒடிசாவுக்கு, 24 hours ஜேர்னி அது. ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. அதுக்கு அடுத்த நாள் போய் இறங்கணும், இறங்கும்போது அன்னைக்கும் ஃபுல்லாக பீரியட்ஸ் தான். அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து நான் சாமியை போய் பார்க்க வேண்டியது. எனக்கு என்ன ஒரு குட்டி பயம்னா, நம்ம அதை கட்டாயப்படுத்தி வரவழைச்சதுனால எங்கே அது எக்ஸஸ் டைம் போயிடுமோ, 5 days எனக்கு வர்றது 8 days ஆயிடுமோ, அப்படியானா என்னால் சாமி பார்க்க முடியாமல் போயிடுமே அப்படிங்கிற பயம் தான். பட் நான் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக 5 நாளோட முடிஞ்சிருச்சு. ஸோ அன்னைக்கு தலை குளிச்சுட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். சாமி வந்து நமக்கு உதவி இருக்கிறதான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான், ஓகே சாமி நமக்கு கருணை கட்டியிருக்காங்க அப்படின்னு. நல்லபடியாக சாமியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போக வேண்டிய எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலை. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன டவுட்னா, இந்த மந்த் இந்த மாதிரி வரவழைச்சிட்டோம், பீரியட்ஸ் ஆகிடுச்சு எல்லாம் ஓகே, பட் நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி ஆகுமா, இல்லை டிலே ஆகுதா, இல்லை ப்ரியராகவே பீரியட்ஸ் ஆகுதான்றதை செக் பண்ணணுங்கிறதுக்காக தான்.
ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணேன். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேட்டில் கரெக்டாக பீரியட்ஸ் ஆச்சு, சேம் 5 days தான் பீரியட்ஸ் ஆச்சு, எந்த ஒரு குழப்படியும் இல்லை. ஸோ நீங்கள் நம்பி இதை கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட், உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் தைரியமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.